அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்கனவே களஞ்சியம் செயலி அல்லது களஞ்சியம் வலைதளத்தில் நியூ ரெஜிமி அல்லது ஓல்டு ரெஜிமி தேர்வு செய்திருப்போம் தற்பொழுது வருமான வரி பிடித்தம் செய்வதற்காக ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதிக்குள் அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களுடைய பேன் நம்பர் களஞ்சியம் வலைதளத்தில் அப்டேட் ஆகியிருக்கிறதா என்பதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அப்டேட் ஆகவில்லை எனில் உங்களது டிடிஓ அலுவலரிடம் தெரிவித்து உங்களுடைய பேன் நம்பரினை அப்டேட் செய்ய வேண்டும் தற்பொழுது உங்களுடைய ப்ரொஃபைலில் பேன் நம்பர் அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை எளிமையாக எவ்வாறு அறிவது என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிவிட்டு களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு களஞ்சியம் ஆப் வந்திருக்கும் அந்த டெக்ஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டதும் இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கேட்கும் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க அல்லது ப்ளேஸ்டோரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் களஞ்சியம் அப்படிங்கிற ஐக்கினை கிளிக் பண்ணிவிட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க நீங்க மொதல் முறை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம் மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பதினோரு இலக்கு ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுடைய பதினோரு இலக்கு ஐஎப்எச்ஆர் நம்பரை டைப் பண்ணினதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபில் ஆயிட்டு வந்திருக்கும் இப்போ சைன்இன் கொடுத்துக்கோங்க சைன்இன் கொடுத்ததும் ஓடிபி டைப் பண்ண சொல்லி கேட்கும் அந்த இடத்துல உங்க மொபைல் நம்பரோட கடைசி நான்கு இலக்கத்தை டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணினதுமே சப்மிட் ஆகிட்டு நியூ பின் டைப் பண்ண சொல்லி கேட்கும் இந்த இடத்துல இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணுவதற்கு ஒரு பின்னை செட் பண்ணிக்கலாம் ஃபோர் டிஜிட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பின் செட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பின் அப்படிங்கிற இடத்துலையும் அதே நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் லாகின் ஆகிட்டு வந்திருக்கும் இப்போ ஸ்கிப் கொடுத்துக்கோங்க ஸ்கிப் கொடுத்ததும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் லெஃப்ட் சைட்லேயே கார்னரில் ஒரு லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே பேன் நம்பர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அதில் உங்கள் பேன் நம்பரோட கடைசி நான்களுக்கும் காண்பிக்கும் இவ்வாறு உங்களுக்கு பேன் நம்பர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்திருந்தாலே இந்த வலைதளத்தில் உங்களுடைய பேன் நம்பர் அப்டேட் ஆகியுள்ளது என்ற அர்த்தம் சப்போஸ் பேன் நம்பர் அப்படிங்கிற ஹெட்டிங் உங்களுக்கு காண்பிக்கவில்லை எனில் உங்களுடைய பேன் நம்பர் களஞ்சியம் வலைதளத்தில் அப்டேட் செய்யவில்லை என்ற அர்த்தம் உடனடியாக உங்களுடைய டிடிஓ அலுவலரிடம் தெரிவித்து உங்களுடைய பேன் நம்பரினை கொடுத்து உங்களுடைய ப்ரொஃபைலில் அப்டேட் செய்ய சொல்லுங்கள் நன்றி